வாசகசாலை 8 ஆண்டு முடிந்து 9வது ஆண்டினுடைய முதல் நிகழ்வு. அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள். முதலாவது முதல் நிகழ்வில் பேசக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா 8 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கிட்டு, ரெண்டாவது 8, முதல் 8 எப்படி போனீங்களோ, ரெண்டாவது 8ல கல்லாதது கல்வியும் அல்ல. அப்போது இந்த 8 வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக கொண்டு போய் செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அடுத்தது பதாகை இணைய இதை இன்றைக்கி தான் நான் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தான் நான் படித்தேன். ஸோ அதற்கும் நான் பெரிய நன்றியை சொல்கிறேன். அந்த இணையதை ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஒரு 3 சிறுகதை, ஒரு கட்டுரை, அப்புறம் ஒரு 4 கவிதை, அவ்வளோதான். இது வந்து இன்றைக்கு எழுத்துக்கள், நேற்றைய தினத்தில் கூட அவர் பேசும்போது சொல்கிறார், தமிழ் வாசிப்பு குறைஞ்சி போச்சு. நான் அது அனுபவபூர்வமாக, நாங்கள் பள்ளியில் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வைரல் ஆச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆ, நான் போட்டால் அதான் மிஸ், ஆ பசங்க சொல்கிறேன், அதுதான் இன்றைக்கி சுச்சுவேஷன். ஆகவே இப்படிப்பட்ட சிறுகதைகள் பேசணும், எழுதணும், அதை படிக்க வைக்கணும், அதுக்காக நம்ம நிறைய பேசணும். இந்த மாதிரி கதையாடல் நடத்துறது நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். தொடர்ந்து இதை இன்னும் நல்லா செய்யணும். ஸோ அதில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக உங்கள் எல்லாருக்குமே முதலாவது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதை வந்து கோல்டு செயின் அப்படின்ற கதை, கோவை ஆனந்தன் அவருடைய கதை. ஒன் லைனில் சொல்லணும்னா, தொலைந்து போன ஒரு செயின் திரும்ப கிடைக்குது, அவ்வளோதான். எல்லாருமே அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை படிக்கலைனாலும் இந்த ஒன் லைன் ஸ்டோரி தான், தொலைந்து போன ஒரு செயின் திரும்ப கிடைக்குது. அந்த செயினை வந்து எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுன்றது தான் அந்த கதை ஆசிரியர் விவரித்து சொல்லியிருக்கிறார். அவர் கோவை ஆனந்தன் வந்து அவ்வளோ பிரபலமான ஒரு கதை ஆசிரியர் கிடையாது. ஒருவேளை நிறையா பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம். பட் அவர் வந்து கதை கட்டுரையெல்லாம் நிறைய இணையதழ்களில் அச்சுதழ்களை எழுதிட்டுருக்காரு. இப்போது இந்த கதை கவிதை மூலமாக 2003 அப்துல் கலாம் ஐயா கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அவருடைய இணைய ஃபேஸ்புக் பக்கத்தில் தான் நான் அவரை பற்றி தெரிந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரோட தொடர்பு கொண்டு பேசினேன். அவருடைய கதை கவிதை நிறையா இல்லை, கொஞ்சம் தான். எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை தான், சாதாரண விஷயம்தான். பட் அவர் தன்னுடைய கருத்துக்களை எழுத்தாக்கி ஒரு சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறார். சாதாரண விஷயத்தை மற்றவர்களுக்கு அதை சொல்லக்கூடிய நிலைமையில் எழுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறவங்க தங்களுடைய திறமையை கட்டாயம் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும். என்றைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன திருக்குறள் தான் இன்றைக்கி நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ இது போல் நம்ம எழுதி வைக்கிற நம்முடைய எழுத்துக்கள் இன்னும் வருகின்ற காலங்களில் அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை படிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம நம்முடைய எழுத்துக்களை, நம்முடைய சிந்தனைகளை எழுத்துக்கள் ஆக்கி அதை நம்ம வழங்குறதுன்றது இந்த சமூகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் இந்த ஆசிரியர் செய்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த கதையில் பார்க்கும்பொழுது நந்தன் அப்படின்றவர் தான் கேரக்டர். அவர் வந்து தன்னுடைய மகளை பள்ளியில் வந்து அந்த செயினுக்காக போகிற ஒரு விஷயம், அந்த செயினுக்காக அவர் போய் கேட்கும் பொழுது அந்த மிஸ் அன்னைக்கு இல்லை. இது பள்ளிகளில் வழக்கமாக நடக்கிற விஷயந்தான். பள்ளிகளில் ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா எந்த பிள்ளை எடுக்குதோ அந்த பிள்ளைக்கு அது வந்து தொலைஞ்சு போன பொருளை எடுக்கணும்னு கூட இல்லை. இப்போல்லாம் வந்து பிள்ளைகள் அடுத்தவன் பாக்கெட்லேருந்து கை வச்சு தானாக எடுத்துக்கிறாங்க. அது வந்து அதனுடைய அப்படி ஆயிட்டாங்க பிள்ளைங்க. ஏன்னா எல்லா வீட்லேயுமே ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை அவ்வளோதான். முந்தி மாதிரி 10-15 பிள்ளைங்க இருந்தால் அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும், விட்டு கொடுக்கணும், சகோதரனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு, பெரும்பான்மையான பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. யார் பக்கத்தில் வச்சுருந்தாலும், வகுப்பில் நான் வந்து அரசு பள்ளி ஆசிரியர், எங்கள் வகுப்பில் பேனா இல்லை, பென்சில் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அடுத்த பேகை திறந்து அவன் பாட்டுக்கு எடுத்துன்னு வந்துக்கினே இருப்பான், கேட்கக்கூட மாட்டான். இது இயல்பாக போச்சு பிள்ளைகளுக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு சாதாரண பொருள்களுக்கு, பிள்ளைகள் பயன்படுத்துகிற பொருள்களையே அப்படி இருக்கும் பொழுது, விலை உயர்ந்த ஒரு தங்கச்செயின் வந்து தொலைஞ்சு போகுது, அது இன்னொரு பிள்ளை கையில் கிடைக்குதுன்றப்ப அது அந்த அப்பா அம்மாவுக்கு, அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவர், அதுவும் அந்த ஆரம்பிக்கும் பொழுதே கதையை வந்து அவர் 8 மணி சங்கு ஊதுறதில்ல, அப்போ சங்கு ஊதுற தொழிற்சாலைனா ஒரு சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி மாதிரி தான் தெரியுது அது அவருடைய கண்டிஷன். அவர் 3 விடுப்பு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வந்திருக்காரு. அவர் போயிட்டு வந்து அந்த அவர் லீவு கேட்குறாரு. லீவு கேட்கும்போது அந்த மேனேஜர் வந்து அவருக்கு சொல்லுகின்ற பதில், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் ஒன்றும் பெரிய பதவியிலையோ பொறுப்புலையோ இல்லை, ஒரு இன்னொருத்தருக்கு அவர் அடிமை, இன்னொருத்தருக்கு கீழே இருக்கிறாரு. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை தரம் பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவான சம்பளம், ரொம்ப குறைவான சூழல், அவங்க மனைவியும் வேலைக்கு போகிற மாதிரி தெரியல. இவர் ஒரு சம்பளத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க. திருமணம் என்னும்போது நிறைய செலவுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இவர்கள் அந்த திருமணத்துக்கு என்ன செய்திருக்காங்களோ, அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த அம்மா வந்து அந்த செயினை தொலைஞ்சி போச்சுன்னு அந்த பிள்ளையை அடிக்கிறாங்க. இது வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து பதறுது, எதையே அந்த தொலைச்சாங்க. ஆனால் அப்போ
அப்பாவுக்கு வந்து அது அந்த பொருளினுடைய மதிப்பு தான் அவருக்கு தெரியுது. ஸோ அதுக்காக இமீடியட்டாக அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது மிஸ் வந்து நான் இன்னைக்கு லீவு, நான் நாளைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து அந்த நேரத்தில் தெரியவே இல்லை, இது வந்து கிடைக்கும்ன்ற எண்ணம் அவருக்கு சுத்தமாக இல்லை, எனக்குமே இல்லை தான். எப்படி ஒரு பொருள், ஏன்னா இன்றைய நிலைமையில் இந்த ஒரு பவுன்ன்றது இன்றைக்கி 45,000 கிட்டத்தட்ட, 45,000 50,000 கிட்ட. அப்படி இருக்கிறப்ப 50,000 மதிப்புள்ள ஒரு பொருள் இன்னொருத்தர் கையில் கிடைக்கும் பொழுது அவங்க திருப்பி கொடுப்பாங்களான்றது கண்டிப்பாக அது சந்தேகம்தான். அப்படி இருக்கிறப்ப இவருக்கு நம்பிக்கையில் இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு அவர் கேட்குறார், அந்த மிஸ் வந்து நான் நாளைக்கு போய் நான் கேட்குறேன்ற. அதுக்காக தான் இவர் விடுமுறை எடுத்துக்கிட்டு போகிறாரு. போகும்பொழுது அங்கே எல்லா ஃபார்மாலிட்டிஸ் வழக்கம் போல் எல்லா ஸ்கூல்னால் ஒரு எப்படி எல்லா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமோ எல்லாமே நடக்குது. அவர் போய் கேட்குறப்ப அந்த அவருக்கு கொடுக்குற அந்த மிஸ் கொடுக்குறப்ப அவங்க சொல்கிற விஷயம்தான் இந்த கதையினுடைய ஹைலைட்டு. அதாவது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அந்த தொலைந்து போன செயினை வந்து பஸ்ஸில் கண்டுபிடிச்சி பிள்ளைங்க கொண்டு போய் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ் வந்து திருப்பி கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. அப்போது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்ற ஒரு விஷயம். அடுத்தது அந்த பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம். அடுத்தது இந்த கதையின் மூலமாக அவர் சொல்கிற விஷயம், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு பொருள் நம்ம கைவிட்டு போகாது. இதுதான் பொதுவாக வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறையா திரைப்படங்களும் சரி கதைகளும் சரி நெகட்டிவாக முடியுது. எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை, எப்பயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. சுபம்னு முடித்தாது, ஏன்னா நல்லா சாதாரண ஒரு சி கிளாஸ் ஆடியன்ஸ் தான். எனக்கெல்லாம் வந்து இந்த நெகட்டிவாக முடிஞ்சிச்சுன்னா நான் அதை கேட்டுருவேன் படத்தை பற்றி, அந்த படத்தில் ஹீரோ செத்துருவாரா படத்தில் சேருவாங்களா கேட்டுட்டு தான் படம் பார்ப்பேன். அந்த ஏன்னா கதையிலேயாவது ஒரு ஜஸ்டிஸ் நடக்கட்டுமே, நேர் நிஜ வாழ்க்கையில் நடக்கலை, கதையிலையாவது வாய்மையே வெல்லும், ஓகே நடக்கட்டும் அப்படின்றது தான் என்னுடைய. ஏன்னா இந்த மாதிரி கதைகளை நான் இப்போ இந்த கதையை நான் படித்தேன் இல்லையா, கண்டிப்பாக நான் வகுப்பில் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன். அப்போ சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஒரு தொலைந்து போன பொருள் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு இந்த மாதிரி இப்போ இந்த நெகட்டிவ் திரைப்படங்கள்லாம் பார்க்குறப்ப அந்த படத்தினுடைய முடிவு ஒரு மாதிரி போயிடுச்சுன்னா நமக்கு என்ன தோணுன்னா, அப்போது அவ்வளோதான் போகல அப்படின்ற ஒரு மனசு நமக்கு வந்துடும். அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் கடைசியில் கடவுளே வந்து அவங்களுக்கு உதவி செய்வார், நியாயம் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துருச்சுன்னா நம்முடைய சொந்த வாழ்க்கையில் கூட நமக்கு ஏதாவது இடர்பாடுகள் இல்லை பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த கதையை வச்சு, ஏன்னா நம்மளாம் கதை சொல்லி வாழ்ந்த சமூகத்தினர் நம்மளாம். இப்போ தான் எல்லாம் ரிட்டர்னில் வருது, காலம் காலமாய் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவர்களுடைய அவங்க வழி வழியாய் வருகின்ற கதைகள் எல்லாமே அவங்க சொல்லி சொல்லி அடுத்தடுத்த தலைமுறைக்கு தான் போயிருக்கு. அதுவும் கதைகள் எல்லாமே பாடல் வடிவமாக கூத்து வடிவமாக தான் போயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம கதைகளை கேட்டு கதைகளோடு வாழ்ந்த நமக்கு நல்ல முடிவுகளை தரக்கூடிய கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த கதையை நான் ரொம்ப விரும்பியிருக்கேன். இந்த கதையை நான் மற்றவர்களுக்கும் நான் இனமே என்ன பண்ணுவேன், சொல்லுவேன் வகுப்புலையும் நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன். ஸோ அந்த தொலைஞ்சது கிடைக்கும் பொழுது அந்த அப்பாவுடைய கண்ணிலேருந்து ரெண்டு சொட்டு தண்ணி வருது. அது வந்து அவருடைய உழைப்பு, அந்த உழைப்பு அவருக்கு திரும்ப கிடைக்கும் பொழுது அவருக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அவங்க ஏன்னா அந்த குழந்தையும் அவங்க அம்மா அடிக்கிறாங்க, அப்போ இவருக்கும் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய செல்வம் தன் கையை விட்டு போகலன்ற ஒரு நம்பிக்கை. அது சாதாரண விஷயந்தான், சாதாரண கதை தான். இந்த கதையில் ஒன்று பெரிய இப்போ நீங்கள்லாம் இவ்வளோ இந்த முன்னாடி பேசின கதையில் இருக்கிற மாதிரிலாம் லாஜிக்கோ பெரிய இலக்கியமோ இல்லை. சிம்பிள், நம்ம டெய்லி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு விஷயத்தை அவங்க அழகாக காட்சிப்படுத்தி கதையாக்கி கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வகையில் எளிமையான ஒரு கதையாக இருக்கும். அதுதான் இந்த தவறு செய்வதை விட அதில் அவங்க சொல்கிறது பார்க்குறது ஒரு விஷயம். நான் இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், தப்பு செய்கிறத விட நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா நேரம் தப்பு தெரிஞ்சிட்டோமோ அப்படின்றதப்ப தான் நம்ம அதை பற்றி கவலைப்படுவோம். தப்பு செய்கிறப்ப பயப்பட மாட்டாங்க, அந்த தப்பு யாருக்காவது தெரிஞ்சிடும் அப்படின்றப்ப தான், அதன் பிறகுதான் நிறையா திரைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம், அப்போ தான் போய் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக பழி வாங்குறதோ அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. ஆனால் தவறே செய்யக்கூடாது, அந்த தவறே செய்யாமல் நம்ம நேர்மையான வாழ்க்கை வாழணுன்றது சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குன்ற ஒரு கதையாக தான் இந்த கதை இருக்குது. இந்த கதையில் அந்த பேரண்ட்ஸ் அதை செஞ்சு காமிக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸோட பேர் வரவே இல்லை, எந்த குழந்தையோட பேரண்ட்டுன்னு பேர் வரல, அந்த குழந்தையும் பேரும் வரல, அந்த மிஸ்ஸினோட பேரும் வரல. அப்போ இதிலேருந்து என்ன விஷயம்னா, நம்ம தவறே செய்யக்கூடாது, தவறு செய்யாமல் நம்ம நியாயமாக நேர்மையாக நடந்துக்கணும். நம்ம நேர்மையாக நடந்துக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு நேர்மையாக நல்ல விஷயமாக நடக்கும் அப்படின்றது தான் இந்த கதையின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது கருத்து சொல்கிறேன்னா சொல்லலாம். வாய்ப்புக்கு நன்றி.